குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமைப்புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே. முருகன் குமரன் குகனின் மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருளாய் பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவயன் குணபஞ்சரணி. ஸ்ரீமத் ஔஷத லலிதா மகா திருப்பரசுந்தரி எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்க நம்முடைய ஸ்ரீபீடம் ஸ்ரீ பாலா சமஸ்தானத்தில் ஆடி மாத வராகி நவராத்திரி பெருவிழாவினுடைய 8வது நாள். இந்த விழாவோடு சேர்த்து தசமகா வித்யா யாகமும் அம்பாளுடைய பிரதிஷ்டையுமாக சேர்த்து இந்த விழாவை எம்பெருமாட்டினுடைய திருவுள்ளத்தின்படியும் குருநாதருடைய அருளாலும் இங்கே இந்த விழாவானது அமைந்திருக்கிறது. இன்று 8வது நாள் அஷ்டமி. வளர் பிறை அஷ்டமி கூடிய அந்த நல்ல நாளில் இன்னைக்கு தசமகா வித்யாக்களிலே ராஜ மாதங்கி மகாவித்யா யாகம் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. இந்த ராஜமாதங்கியினுடைய மந்திரமானது ரொம்ப பெரியது. எல்லாத்தையும் வேகமாக சொன்ன மாதிரி இந்த மந்திரத்தை சொல்ல முடியாது. இப்போ நீங்கள்லாம் லகுவில் பண்ணீங்க, லகு மாதங்கி லகு சியாமலான்னு பேர். லகு சியாமலா தான் மதுரையில் இருக்கிற மீனாட்சி. மூன்று விதமான ஸ்ரீவித்தையில் தசமகா வித்யாவில் மூன்று சக்தி, நான்கு சக்தியும் தசமகா வித்யாவில் இருக்குது. சலிதா மகா திருப்பரசுந்தரி சோடசி வித்தை என்று சொல்லக்கூடிய மூன்றாவது வித்தையாக இருக்கிறார் தசமகா வித்யாவில். ராஜமாதங்கி ஒரு வித்தையாக இருக்கிறாள். ஸ்ரீவித்தையிலே அவள் தான் ராஜமாதங்கியாக. சலிதா மகா திருப்பரசுந்தரியினுடைய முதல் அமைச்சராக இருக்கிறாள். வராகியினுடைய அம்சமாக யார் இருக்கிறார்? பகலாமுகி இருக்கிறார். பாலா திருப்பரசுந்தரியுடைய அம்சமாக திருப்புர பைரவி இருக்கிறார். 10ல் 4 ஸ்ரீவித்தையில் இருக்கு, மிச்சம் 6 ஸ்ரீவித்தையில் ஸ்ரீசக்கரத்தில் அங்கங்கே இருக்கிற பர்வாக்களிலே அந்த அம்பாள் 10 பேருமே இருக்காங்க. அதனால் ஸ்ரீவித்யா அப்படிங்கிறது ஏதோ தசமகா வித்யாவிலிருந்து வேறுபட்டதல்ல. ஸ்ரீவித்தைக்குள்ளவே தசமகா வித்தையும் சேர்ந்தே இருக்கிறது. இந்த 8 அம்பாலும் சேர்ந்து இங்கே வந்ததுனால ஸ்ரீவித்தை இங்கே பரிபூரணமாக இருக்கிறது என்று அர்த்தம். பூரண வித்தைன்னு பேர் இருக்கு. பரிபூரண வித்தை, பூரண வித்தையில் பரிபூரண வித்தைன்னு பேர். ஸ்ரீவித்யாபடி அம்பாவை சேவிக்க வேண்டுமானால் அங்கங்கே சுத்த வேண்டாம். நம்ம சந்நிதியில் வந்தால் 10 அம்பாலையும் இங்கே தரிசனம் செய்து ஸ்ரீவித்தையினுடைய முழுமையை அடையலாம். இல்லை இந்த அம்பாவை போய் பார்க்கணுன்னா அங்கங்கே போய் பார்க்கணும், தரிசிக்க வேண்டும். இது ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அம்பாளுடைய அருளினாலும் நம்ம எல்லாம் எப்பொழுதும் வழிநடத்தி கொண்டிருக்கிற தந்திரிக் மகராஜ் குருமகானுடைய அருளினாலும் இந்த அற்புதமானது இங்கே நிகழ்ந்திருக்கிறது. நம்முடைய முயற்சியினாலோ இல்லை நம்ம கையில் ஏதோ நம்முடைய பலத்தினாலோ இதை செய்தோம் என்று சொன்னால் அது குறையுடையதாகத்தான் இருக்கும். காரணம், இதை செய்வதற்கு பணமோ ஆள் பலமோ மற்ற எந்த விஷயமும் தேவை கிடையாது. அம்பாளுடைய அனுகிரகமும் குருவோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும்.
காரணம் என்னென்னா, நம்ம நம்ம எதிரவே ஒரு எக்ஸாம்பிள் மாமா இருக்கார். தசமகா அகில உலக தசமகா பி வித்யாபீடம்னு வச்சு 20-25 வருஷம் ஆகுது. அம்பாலெலாம் ரெடியாக இருக்கா, எல்லா அம்பாலும் வச்சுருக்கார் கையில். ஒரு இடத்த எடுத்து வச்சு பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு அவர்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, மனுஷால் இருக்கா. உலகத்தில் இருக்கிற எல்லா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் அவரோட இடுப்பு பேக்கெட்டில் இருக்கு. உயர்நிலை அதிகாரிகள்லேருந்து எல்லாரும் அவர் பேக்கெட்டில் இருக்காங்க. ஒரு நிமிஷம் இப்படி சுண்ணா நடக்கும். அவ்வளோ பிரயத்தனப்படுகிறார், அந்த சந்நிதியை அமைக்க முடியல. முந்தானத்து கூட என்ன கேட்குறேன், இது வந்து பெரிய அதிசயம். நான் 25 வருஷமாக முட்டி மோதி அடிபட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு அவ்வளோ பலம் இருக்குது, அவ்வளோ தெரிஞ்சவங்க இருக்காங்க, பணம் இருக்குது, அவர் ட்ரஸ்ட்டில் அவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கார். அது எடுத்து செய்வதற்கோ பண்ணுவதற்கோ தலையால் தண்ணி குடித்து பார்க்குறாரு மாமா, முடியல. அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் பண்ணிட்டேன், நான் பண்ணலாமாம்மா, இது அம்பாலோட விருப்பம். 2 மாதத்தில் யாராவது பிளான் போட்டு இப்படி பண்ண முடியுமான்னா கிடையவே கிடையாது. அதனால் எதுக்காக சொல்கிறேன்னா, இது வந்து நம்முடைய தவப்பயனால் வந்ததான்னா அதில் வந்து நம்ம தவம் பண்ணி ஏதாவது பிரயோஜனமாக பண்ணமான்னு சொன்னோம்னா அது நமக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். இது ஊரினுடைய மகத்துவம், இந்த ஊருக்குன்னு இருக்கிற ஒரு தனி சிறப்பு. இந்த ஊரில் குமாரதேவருடைய திருப்பாதம் பட்டிருக்கிறது, சிதம்பர சுவாமிகளுடைய திருப்பாதம் பட்டிருக்கிறது, ஞானியார் சுவாமிகளுடைய திருப்பாதம் பட்டிருக்கு. இப்போ பர ஞானிகளுடைய பாதம் பட்ட இடம் அவர்கள் எல்லாம் இங்கே பிறந்த ஊர். அதனுடைய புண்ணிய பலத்தினால்தான் இங்கே தசமகா வித்யா வந்திருக்கிறாள் ஒழிய, இது நம்மளுடைய விருப்பத்தினாலோ அல்லது நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்திருக்கலாம் அவ்வளோதான். அந்த முயற்சியே நடந்துருமான்னா கிடையவே கிடையாது. அதனால் அம்பாளுடைய அந்த பரம கருணை, அந்த ஞானிகளுடைய பாதம் பட்ட இடம், அவர்கள் வாழ்ந்த இடம் என்பதனாலே இந்த ஊருக்கு இப்படி ஒரு தனிச்சிறப்பு கிடைத்திருப்பதாக நான் நம்புகிறேன். ஏன்னா இது நம்மளுடைய முயற்சி என்ன இருக்குதுன்னு நமக்கு தான் தெரியும். அதனால் அம்பாளுடைய அந்த கருணை